ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எந்த ஒரு நாட்டில் வந்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதோ, அவர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதோ, அந்த நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு போன்றது ஒரு கருத்து உலகம் முழுவதும் உள்ள எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் மத்தியில் ரொம்ப பலமாக வந்து ஒழிக்கப்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளின் நிலையானது தொடர்ந்து அவர்களுடைய உரிமைகளை கூட போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை தான் இந்தியாவில் வந்து இருக்குது. சமீபத்தில் கூட மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் மசோதா அப்படிங்கிறதும் விவசாயிகளினுடைய, குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால், சிறு குறு விவசாயிகளினுடைய அடிவயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிகிட்ருக்கு. ஸோ இந்த சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதற்காக பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்தியா முழுவதும் தங்களுடைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மீடியாவும் அந்த ஒரு போராட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதே கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம என்ஆர்சி சிஏக்கு எதிராக உலகம் இந்தியா முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் எப்படி ஒன்றிணைந்து மத்திய அரசிற்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ, அதே போன்றதொரு போராட்டம் தற்போது இந்த வேளாண் மசோதா 2020 எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஒரு நியூஸ் மீடியாவும் வந்து இந்த செய்தியை வந்து கவர் பண்ணவே இல்லை. இப்படி போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அந்த விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் ஏன் இப்படி போராடுகிறார்கள் என்று கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சோன்னு சொன்னால், இந்த வேளாண் மசோதா அப்படிங்கிறது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்த அந்த விவசாயிகள் தான் இப்போ வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு விவசாயி, ஒரு சாதாரண விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு 100 அல்லது 150 மூட்டை அரிசியை வந்து விளைவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த விவசாயியால் அந்த அரிசியை ஒரே டைமில் விளைவித்தவுடன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இடம் வேணும். ஏன்னா ஒரே டைமில் 150 மூட்டையை சேல் பண்ணுற அளவுக்கு அவனுக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. மக்களும் அந்த டைம் அந்த அளவுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. அப்படி அவன் விற்பனை செய்து மீதம் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அரசே தன்னுடைய செலவில் ஒரு குடோன் மாதிரி அமைச்சு வந்து பாதுகாத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொன்னால், இவனுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ அந்த அரிசி மூட்டைகள் எடுத்து இவன் விற்பனை செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு விலை வந்து நிர்ணயிக்கப்படும். இது வந்து இத்தனை நாளாக அரசு செஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வேளாண் மசோதா வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல அரசுக்கு பதிலாக கார்ப்பரேட் கம்பெனிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால், எங்களுடைய விளைபொருட்களுக்கு நாங்கள் விலை நிர்ணயிப்பது போன்ற ஒரு சுதந்திரம் வந்து எங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அல்லது அந்த பண முதலைகள் சொல்லக்கூடிய விலையைத்தான் நாங்கள் வந்து நிர்ணயிக்க முடியும். அரசிடம் நாங்கள் சுதந்திரமாக கேட்பது போன்று இந்த தனியார் நிறுவனங்களிடத்துல எங்களால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லி தான் இந்த போராட்டங்களை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. இப்படி விவசாயிகள் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 6-7 நாட்களாக வந்து பல லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா முழுவதும் உள்ள செய்தி நிறுவனங்கள், தொலைக்காட்சி சேனல்கள் எதுவுமே வந்து இந்த செய்தியை வந்து கவர் பண்ணவே இல்லை. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், மத்திய அரசானது இந்தியா குடிமக்களுக்கு எதிரான சட்டங்களை எல்லா விதமான சரித்திட்டங்களுடனும் முன்னேற்பாடுகளுடனும் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் இங்கே புரிஞ்சுக்கணும். எப்படி புதிய கல்விக் கொள்கை என்று ஒன்றை கொண்டு வந்து கல்வியில் குருகுல கல்வியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, அதே போல் இந்த விவசாயத்துறையில் இது போன்ற வேளாண் மசோதாக்களை கொண்டு வந்து பழைய நிலமானிய முறைப்படி விவசாயங்களை மேற்கொள்வதற்கான, சாதி அமைப்பில் நிலமானிய முறைப்படி விவசாயங்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து மத்திய அரசு உருவாக்க பார்க்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில், இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, இது இந்தியா முழுவதும் பார்க்கப்படுவதனால இதற்கான தீர்வு எங்கே இருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பது நம்மளுடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமையாக இருக்குது. அந்த வகையில் நம்முடைய இஸ்லாம் இந்த விவசாயத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றின ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். இஸ்லாம் விவசாயத்தை ஒரு புனிதமான தொழிலாக கருதுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அருள்முறை திருக்குறானிலே இப்படி குறிப்பிடுகின்றான், அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நன்மையான செயல் எது என்று சொன்னால், இன்னொரு மனிதனுக்கு தர்மம் செய்வது. காசோ பணமோ உணவோ உடையோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம், தர்மம் செய்வது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறந்த நற்செயல். அந்த தர்மத்தை
அல்லாஹ் தன்னுடைய அருள்மரியம் திருக்குறானிலே விவசாய தொழிலுக்கு ஒப்பிட்டு அதை உதாரணப்படுத்தி கூறுகின்றான். மனிதன் தர்மம் செய்வது எப்படின்னு சொன்னால் அது ஒரு வித்தை போன்றது, அது முளைத்து ஏழு விதமான கிளைகளை வந்து முளைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு சொல்கிறான். ஆக மனிதன் செய்யக்கூடிய உயர்ந்த நற்காரியங்களான தர்மத்தை விவசாய தொழிலுடன் புனிதப்படுத்தி கூறியது திருக்குறான் எந்த அளவிற்கு விவசாயத்தை மதிக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விவசாய தொழிலை கண்ணியப்படுத்துகின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த பூமியில் ஒரு செடியை நட்டு வைத்தால் அதனுடைய பலனை ஒரு பறவையோ மிருகமோ மனிதனோ யாரேனும் ஒரு பிராணி அதனுடைய பலனை அடைந்து கொண்டால் அது சதக்காவை போன்றதாகும், தர்மத்தை போன்றதாகும் என்று இங்கேயும் தர்மத்துடன் அந்த செயலை வந்து அந்த விவசாய செயலை வந்து அந்த விவசாய தொழிலை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒப்பிட்டு சொல்கிறார்கள். ஆக இஸ்லாம் இந்த விவசாயம் என்பதை எப்படி ஊக்குவிக்கிறது, அதை எப்படி புனிதப்படுத்துகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய ஆட்சியை மையமாக கொண்டு உலகம் முழுவதும் இருந்த ஆட்சியாளர்கள் எப்படி விவசாயத்தை பாதுகாத்தார்கள், விவசாயிகளை வந்து எப்படி ஊக்குவித்தார்கள் என்பதையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும்போது இந்தியாவில் விவசாயிகளின் நிலை என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும் திப்பு சுல்தான் ஒரு மிகச்சிறந்த மாவீரர், இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு வீர மன்னர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எல்லா இந்தியர்களுக்கும் திப்பு சுல்தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த அளவுக்கு வீரம் வாய்ந்த இந்த மன்னர் விவசாய தொழிலை எந்த அளவுக்கு ஊக்குவித்தார் என்று சொன்னால், அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய குடிமக்கள் யாரேனும் தவறு செய்தால் அந்த தவறை இவரிடத்தில் கொண்டு வந்தால் இவர் இப்படி தண்டனை கொடுப்பாரா என்னன்னு சொன்னால், இந்த தவறுக்கு உனக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னால், உன்னுடைய நிலத்தில் நீ ஒரு 10-15 பனை மரங்களை அதன் முழு உயரத்திற்கு வளர்த்து விட்டு என்னை வந்து சந்திக்க வேண்டும், அதை அரசாங்கத்திற்கு ஒப்புவிக்க வேண்டும், இதுதான் உனக்கான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேளாண் துறையை ஊக்குவிக்கும் விதமாக தண்டனைகளை வந்து வழங்கி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அடுத்து பாருங்க, அலாவுதீன் கில்ஜி மிகப்பெரிய மாவீரர், சுமார் 6 முறை மங்கோலிய படைகள் இந்தியாவை ஆக்கிரமிக்க வரும்போது அந்த 6 முறையும் உலகம் முழுவதும் பார்த்து அதிர்ந்த மங்கோலிய படைகளை விரட்டியடைத்தவர் இந்த அலாவுதீன் கில்ஜி. இவரை பற்றி இன்றைக்கு தவறான கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பரப்பப்படுகிறது. பத்மாவதி என்கிற திரைப்படமும் இவரை மையமாக கொண்டுதான் எடுக்கப்பட்டது. அது முழுக்க முழுக்க தவறான வரலாறு. 1226 முதல் 1316 வரை இவர் இந்தியாவை ஆட்சி செய்கின்றார். இவர் இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது இந்த நிலமானிய முறை ஜாதியை மையமாக கொண்டு பிராமணர்கள் மட்டுமே ஆண்டு அனுபவிக்கக்கூடிய இந்த நிலமானிய முறை நடைமுறையில் இருந்தது. இவர் ஆட்சி பொறுப்பில் ஏறியவுடன் உழைப்பவர்களுக்கு மட்டுமே நிலம் சொந்தம் என்று கூறி இந்த நிலமானிய முறையை உடைத்தெறிகிறார். யாரேனும் ஒருவர் நிலம் சொந்தமாக வைத்திருந்து அதில் விவசாயம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தும் நிலத்தை உபயோகப்படுத்தாமல் அப்படியே போட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி அந்த இடத்தில் யார் விவசாயம் செய்கிறார்களோ அவர்களை அங்கே குடியமர்த்தி அவர்களை விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த ஒரு செயல்தான் இந்த பிரம்மதேயாக்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதனால தான் வரலாறு முழுக்க அவரை பற்றி தவறாகவே வந்து வரலாறுகள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மதேயாக்களினுடைய நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருந்த விஸ்தி என்ன சொல்லப்படக்கூடிய அடிமைகளுக்கு கூலியாக ஒருவேளை சோறும் ட்ரெஸ்ஸும் உடையும் மட்டும்தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் ஆட்சி பொறுப்பில் தான் அவங்களுக்குன்னு ஒரு நிலையான கூலியை நிர்ணயித்து நீங்கள் வந்து வாரந்தோறுமோ தினமோ மாதந்தோறுமோ இந்த கூலியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வந்து உங்கள் நிலத்தில் வேலை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் இவர் வந்து கொண்டு வந்தார். அதே போல் பிரம்மதேயாக்கள் இந்த விவசாயிகளினிடம் இது போன்ற கூலி வேலை செய்யக்கூடிய விவசாயிகளினிடம் வாங்கி கொண்டிருந்த வகைகேடான வரிகளையும் தடை செய்தார். இது எல்லாம் இந்த பிரம்மதேயாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணர்களுக்கு பேரிடியாக வந்து விழுந்தது. அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த அலாவுதீன் கில்ஜியை வந்து தவறான ஒரு வரலாறுகளை சொல்லி மக்கள் மத்தியில் வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் தான் இந்தியாவுடைய முதல்ல விவசாயத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். விரைவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விரிவாக இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியும் பத்மாவதியும் சொல்லிட்டு நம்ம வேர்கள் பதிப்பகத்தில் ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த புத்தகம் வாங்குவதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கிங்க. ஆக இந்த மத்திய அரசு இப்போது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த 2 வரலாறுகளையும் தற்போது மோடியினுடைய
இந்த மத்திய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி முறைமையையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். இந்த மத்திய அரசு எப்படி ஒரு கேவலமான இந்திய குடிமக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி முறைமையை நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சொல்வது போல எந்த ஒரு நாட்டின் விவசாயிகள் கண்ணீர் விடுகிறார்களோ, தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வீதிகளில் இறங்கி போராடுகிறார்களோ, அந்த ஒரு நாடு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்பதை நான் ஏற்கனவே இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி தான் இந்தியா தற்போது சென்று கொண்டிருக்கின்றது. எப்படி கல்வியில் புதிய கல்விக் கொள்கை என்பதை திணித்து அதை ஒரு குருகுல கல்வியாக, சாதி முறைமை கல்வியாக மாற்றுவதற்கு இந்த மத்திய அரசு துடிக்கிறதோ, அதே போல் இந்திய வேளாண் துறையில் இது போன்ற வேளாண் மசோதாக்களை திணித்து பழைய சாதிய முறைமை அடிப்படையில் பண்ணிகிட்டு இருந்த அந்த நிலமானிய முறையில் வந்து இந்த விவசாயத்தை வந்து கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த மத்திய அரசு வந்து ஏற்படுத்திட்டுருக்கு. ஸோ இந்த விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகன் மீதும் தற்போது கடமையாக இருக்கிறது. அவர்களுடைய குறைகளை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும், அவர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும். அவர்களுடைய இந்த போராட்டங்களை ஒட்டுமொத்த இந்திய மக்களிடத்திலும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். நம்மளுடைய பகுதிகளில் நடக்கக்கூடிய விவசாய போராட்டங்களில் நாமும் கலந்து கொண்டு அவர்களுக்கு துணை நிற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால், தகவல்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய ஓர்ஸ் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல் என்கின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இதே போன்ற பயனுள்ள தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.